தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தலைப்பு செய்திகள். கோவிட் தொற்றை அடுத்து அமல்படுத்தப்பட்டுள்ள பல்வேறு சட்டங்கள் மற்றும் கட்டுப்பாடுகள் எதிர்வரும் அக்டோபர் 16 பிறகு மேலும் தளர்த்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கோவிட் தடுப்பு தேசிய செயலணியின் தலைவரும் ராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்தார். பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் PCR பரிசோதனை திடீரென நிறுத்தப்பட்டதன் தீவிரத்தை மருத்துவ நிபுணர்கள் சம்மேளனம் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அசைல குணவர்தனவுக்கு வலியுறுத்தியுள்ளது. இதன்படி இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் PCR பரிசோதனையின்றி இலங்கைக்குள் வர முடியும். எனினும் 2 அளவு தடுப்பூசிகளை செலுத்திய தடுப்பூசி அட்டை வருகைக்கு 72 மணி நேரத்திற்குள் பெறப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனினும் இலங்கைக்கு வழியே பெறப்படும் PCR அறிக்கைகளின் நம்பகத்தன்மையை கண்டறிய எந்த முறையும் இல்லாததால் இது மிகவும் ஆபத்தானது என்று மருத்துவ நிபுணர் சம்மேளன தலைவர் AIIMS தலைவர் வைத்தியர் லத்மார் பெர்னாண்டோ தெரிவித்தார். பால்மாவின் விலை 200 ரூபாவால் அதிகரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையடுத்து பால்மாவின் விற்பனை விலை 1145 ரூபாவாக அதிகரிக்கும் என்று பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இறுதியாக வெளியாகியுள்ள தரவுகளின் அடிப்படையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 855 பேர் அடையாளம். கொரோனாவால் மேலும் 55 பேர் மரணம். நாட்டில் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 519630 கொரோனாவால் மரணித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 13019 அதிகரிப்பு. சர்வதேச மது ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நாட்டில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் மூடப்படவுள்ளதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இன்றைய தினம் சட்டவிரோதமாக மதுபான விற்பனையில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கோவிட் தொற்றினால் பொருளாதார நெருக்கடி ஏற்படவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. மாறாக தற்போதைய அரசாங்கத்தின் தவறான கொள்கைகள் காரணமாகவே நாட்டின் பொருளாதாரம் சரிந்துவிட்டதாக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்தார். பயங்கரவாத சட்டத்தை திருத்தி அமைப்பதற்கு எதிர்வரும் 2022 ஆண்டு வரை ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கைக்கு கால அவகாசத்தை வழங்கியுள்ளது. கொரோனா தொற்றை அடுத்து மூடப்பட்ட பாடசாலைகளில் முதற்கட்டமாக ஆரம்ப பாடசாலைகளை இந்த மாத இறுதிக்குள் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்தார். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் இறுதியில் 28025 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளனர். இந்த ஆண்டு செப்டம்பர் இறுதிக்குள் 12916 டெங்கு நோயாளிகள் மட்டுமே பதிவாகியுள்ளனர். இது கடந்த ஆண்டை விட 15109 நோயாளிகளின் குறைவு என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மின் உற்பத்தி நிறுவனத்தின் 40% பங்குகளை அமெரிக்க நிறுவனம் ஒன்றுக்கு வழங்குவது குறித்து அரசாங்கத்திற்குள் பூதாகரமான வெடித்திருப்பது பிரச்சினையை அடுத்து அரசாங்கத்தில் உள்ள பங்காளி கட்சிகளின் 10 தலைவர்கள் 5 தேதி மீண்டும் சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெரும்பான்மையான தனியார் பேருந்துகளில் பணியாற்றிய ஊழியர்கள் அந்த வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைகளை தேடுவதால் தேவையான எண்ணிக்கையிலான பேருந்துகளை இயக்குவதில் தற்போது சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலுமா முனுகம தெரிவித்தார். நாடு மேலும் திறக்கப்பட்ட பின்னர் மேல் மாகாணத்தில் இயக்கப்பட்ட வேண்டிய பேருந்துகளின் எண்ணிக்கை 6000, ஆனால் தற்போது 900 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் வெளிவகார அமைச்சின் செயலாளர் ஹர்ஷ்வர்தன் உத்தியோகபூர்வ விஜயமாக நேற்று மாலை இலங்கை வந்தடைந்தார். வரும் 5 தேதி வரையில் இலங்கையில் தங்கியிருப்பார் என வெளிவகார அமைச்சு அறிக்கை விடுத்துள்ளது. இந்த விஜயமானது நாட்டின் வெளிவகாரத்துறை செயலாளர் ஜெயநாத் கொலம்பகவியின் அழைப்பிற்கமைய இடம்பெற்றுள்ளது. பயங்கரவாத எதிர்ப்பு ஒத்துழைப்பு மேம்படுத்துவதை மையமாக கொண்டு இந்தியாவும் இலங்கையும் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் 12 நாள் பாரிய ராணுவ பயிற்சியை மேற்கொள்ள உள்ளன. மித்ரா சக்தி என்ற இந்த பயிற்சியின் 8வது பதிப்பு அக்டோபர் 4 முதல் 15 வரை இலங்கையின் அம்பாறையில் உள்ள போர் பயிற்சி பாடசாலையில் நடத்தப்படும் என்று இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சகம் இன்று தெரிவித்துள்ளது. சீனாவிலிருந்து தரமற்ற கரிம உரத்தை இலங்கைக்கு கொண்டு வந்த கப்பல் திரும்பியுள்ளது. அத்துடன் இலங்கை தரத்தின்படி உரத்தை வழங்க நிறுவனம் ஒப்புக்கொண்டதாக விவசாய அமைச்சர் மகிந்தானந்த அலுங்கமையை தெரிவித்தார். உரத்தை இறக்குமதி செய்த நிறுவனம் உரம் தரமற்றது என்றும் அதை சரி செய்த பிறகு அது மீண்டும் இறக்குமதி செய்யப்படும் என்றும் ஒப்புக்கொண்டதாகவும் அவர் கூறினார்.
மட்டக்களப்பு வெள்ளாவெளி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட 38 கிராமத்தில் உள்ள வாய்க்காலிலிருந்து ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் 38 கிராமத்தில் 3 வட்டாரத்தில் வசிக்கும் 47 வயதுடைய 8 பிள்ளைகளின் தந்தையான அமரசிங்கம் சுந்தரலிங்கம் என உறவினர்களால் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக வெள்ளாவெளி போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சடலம் தொடர்பில் வெள்ளாவெளி போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுத்து வருகின்றனர். ஆரியகுல அபிவிருத்தியில் எந்த ஒரு மதசார்பு அடையாளங்களையும் உட்புகுத்த போவதில்லை என யாழ் மாநகர முதல்வர் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2030 ஆண்டுக்குள் நாட்டின் 70% மின்சார தேவையை புதுப்பிக்கத்தக்க சக்தி வடிவிலிருந்து பூர்த்தி செய்து கொள்வதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ள போதிலும் அதற்கான திட்டங்களுக்கான கேள்வி மனு கோரல்கள் 1 தாமதமாகியுள்ளதாக இலங்கையின் மின்சார சபையின் பொறியியலாளர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. எதிர்வரும் 4 முதல் சிறை கைதிகளை பார்வையிடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலையில் பேச்சாளர் சந்தன ஹேக்கநாயக்க தெரிவித்தார். கோவிட் பரவல் காரணமாக சிறை கைதிகளை பார்வையிடும் நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நாட்டில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்து வருகின்றமையால் இவ்வாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நவம்பர் மாதம் முதல் நானாந்தம் சுமார் 5000 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வரவழைக்க இலக்கு வைக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்தார். புதிய சுகாதார வழிகாட்டல்களை கடைபிடிக்கும் போது இலக்கை அடைய தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இத்தாலியின் மிலான் நகரசபை தேர்தலில் இலங்கை பெண் ஒருவர் போட்டியிடுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி இலங்கை பெண்ணான தாம்மிக சந்திரசேகர என்பவரே இவ்வாறு இலக்கம் 8 போட்டியிடுவதாக கூறப்படுகிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒற்றுமையை குலைப்பதற்கு சீர்குலைக்க சக்திகள் முயற்சி செய்து வருவதாக கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே கூட்டமைப்பின் ஒற்றுமையை உறுதி செய்யும் வகையில் சம்பந்தப்பட்டவர்களுடன் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும் என அவர் குறிப்பிட்டார். கொரோனா வைரசின் தாக்கம் காரணமாக தனியாகவும் குழுக்களாகவும் கலந்துரையாடல்களை முன்னெடுப்பதற்கு தடையாக அமைந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். வவுனியாவில் ராணுவ பேருந்து விபத்திற்குள்ளானதில் பலர் படுகாயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மதவாச்சி பகுதியிலிருந்து வவுனியா நோக்கி வந்து கொண்டிருந்த ராணுவ பேருந்து பூனாவைக்கு அண்மித்த பகுதியில் வந்து கொண்டிருந்த போது முன்னால் சென்று கொண்டிருந்த லாரியுடன் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்று விபத்தில் பயணித்த 2 காயமடைந்த நிலையில் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் 4 சிறு காயங்களுக்கு உள்ளாகினர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்து தாயகம் செய்திகள், தாயகம் மக்களின் தனித்துவ குரல். இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தாயகம் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தாயகம் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.